Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் புரோட்டீன் பத்தி கேட்டிருந்தீங்க. ரீசெண்டா நம்மளுக்கு வந்த கமெண்ட்ஸ், அப்புறம் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் க்வெஸ்சன்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீனை பத்தி, அதாவது புரோட்டீன்னா என்ன, நம்மளுக்கு அது எவ்வளவு எடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும், அப்புறம் புரோட்டீன் ஏன் எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, நம்ம அன்றாட சாப்பிடுற ஃபுட்ஸ்ல புரோட்டீன் ஹை கண்டென்ட்ல என்னென்ன ஃபுட்ஸ் இருக்கு, ஈஸியாக எடுக்கிற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்து. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரோட்டீன்னா என்ன? ப்ரோட்டீன்றது வந்து புரதச்சத்து. இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், அதாவது ரொம்ப தேவையான விஷயம். நம்மளோட உடம்பு வளர்ச்சிக்கு, மசில் வளர்ச்சிக்கு, அதே மாதிரி செல்ஸ், நம்மளோட ஒரு ஒரு செல்ஸும் நல்லா ஃபுல்லாக க்ரோ ஆகணும்னா இதுக்கு நம்ம கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுக்கணும். இது வந்து வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உடம்புல ஏதோ ஒரு டேமேஜ் ஆகுது, நம்மளோட செல்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேருக்கு இருக்க ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடணும், எவ்வளோ அளவு எடுக்கணும், அது வந்து எப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டில் எவ்வளோ இருக்குன்றது தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் இது மாறும், ஏஜ், நம்மளோட வெயிட், ஹெல்த், இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இது மாறும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கிராம், அதாவது ஒரு கேஜிக்கு ஒரு கிராம் ப்ரோட்டீன் நீங்கள் வந்து இன்டேக் பண்ணணும். இப்போ மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்பு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரோட்டீன் கிராம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு 70 kg இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஜிக்கு ஒரு கிராம்னு என்னோட டயட் சார்ட்டில் ஒரு நாளைக்கு நான் வந்து 70 g ப்ரோட்டீன் வரா மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணும்போது, நீங்கள் பிளான் பண்ணும்போது, உங்களோட ஐடியல் வெயிட் இப்போ ஒரு 60 kg இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட டயட்டில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 60 g ப்ரோட்டீன் வந்து எசென்ஷியல். அப்போ தான் நீங்கள் வந்து டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க. ப்ளஸ் உங்களோட பாடியோட சேஞ்ச், பாடியோட நீட்ஸ், அதாவது இது வந்து ஒரு லீன் மசில் மாஸ் உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணி டயட்லேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உங்களோட வெயிட் லாஸ்லேயும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக 60 g, அதாவது 1 kg 1 g இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட அளவு, ப்ரோட்டீன் எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி. இப்போ நம்மளுக்கு ப்ரோட்டீன் எதுலேருந்துலாம் கிடைக்குது, எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட சாப்பிட்ற ஃபுட்ஸ், அதாவது மீட், அதுக்கப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ், பால், சீஸ், பன்னீர், இந்த மாதிரி இதுலேருந்து எல்லாமே கிடைக்குது. நட்ஸ், அப்புறம் நம்ம சாப்பிட்ற கீரை வகைகள், இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 நியூட்ரிஷனஸ் ஃபுட்ஸ், அதாவது ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற மாதிரி நம்ம டெய்லி சாப்பிட்ற மாதிரி டாப் 10 ஃபுட்ஸ், இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, 1 by 1 எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, அது எப்படி நம்ம வந்து கேலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம டயட் சார்ட்டில் அலைன் பண்ணிக்கலான்றதை பற்றி பார்ப்போம். வாங்க, நம்பர் 1 ஐட்டம் நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எக், அதாவது முட்டைன்றது ஈஸியா நம்ம எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய பொருள். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் எக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 g ப்ரோட்டீன் வரைக்கும் கிடைக்குது. அண்ட் இது ரஃபா வந்து, அதாவது அப்ராக்சிமேட்டா ஒரு 72 calories வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய பொருள், அண்ட் ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். செகண்ட் ஐட்டம் வந்து நம்ம லிஸ்ட்ல சிக்கன். இப்போ சிக்கன்லேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சிக்கன் பிரஸ்ட் இப்போ வந்து ஒரு ரஃபாக ஒரு 120 g சிக்கன் பிரஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் வந்து 37 g ப்ரோட்டீன் இருக்குது. அது வந்து ஒரு 198 calories வரும் அப்ராக்சிமேட்டாக. நம்பர் 3, ஆல்மண்ட்ஸ். ஆல்மண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் ரிச் இன் ஃபைபர் கூட. ஸோ இப்போ ஒரு 24 whole ஆல்மண்ட்ஸ் எடுத்தோன்னா அதில் நம்மளுக்கு 6 g ப்ரோட்டீன் கிடைக்குது. கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 164 calories வரும். நம்மளுக்கு ஆல்மண்ட்ஸ் வந்து சாப்பிட்றது பெரிய கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மற்ற ஐட்டம் மாதிரி இதை குக் பண்ணோம், இல்லை வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுட்டாக தான் நம்மளால் சாப்பிட முடியும், ஒரு மீலாக தான் சாப்பிட முடியும்னு கிடையாது. இன்பிட்வீன் நீங்கள் பிஸி ஒர்க் ஷெடியூல் இருக்கீங்க, இல்லை ஒரு அவசரமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்கள் இன்பிட்வீன் நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் வேல்யூவும் நல்லா ஆட் ஆகும். நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா பீனட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ், அதாவது அப்ராக்சிமேட்டாக 30 g ஒரு கப், மீடியம் சைஸ் ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 to 7 g ப்ரோட்டீன் கிடைக்கும். அண்ட் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 144 to 170 calories. அதே மாதிரி இந்த பீனட்ஸ், இந்த பம்கின் சீட்ஸ் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சாப்பிட்றது ஈஸி. நீங்கள் வந்து இன்பிட்வீன் உங்களோட ஒர்க் ஷெடியூலில் கூட இதை கவர் பண்ணிக்கலாம். மற்ற ஐட்டம்ஸ் மாதிரி இது குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதையும் கண்டிப்பாக உங்களோட சார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, ஓட்ஸ். அதாவது ஒரு கப், மீடியம் சைஸ் கப் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 11 g ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். அதில் 306 calories இருக்குது. இது வந்து நம்ம ஈஸியாக குக் பண்ணி சாப்பிடலாம். வெஜிடேரியன் பீப்புளும் இதை வந்து எடுத்துக்கலாம். நம்பர் 6,
நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா மில்க். மில்க் வந்து எல்லாருமே குடிக்கிறது அண்ட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வளர்ற குழந்தைங்களுக்கு ப்ளஸ் வந்து உமன்க்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் இருக்குது, நம்மளோட போனுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு கப் மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 to 8 grams ப்ரோட்டீன் கிடைக்கும் அண்ட் 125 calories வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 cup பால் எடுத்துக்கலாம் அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ். ஃபிஷ் வந்து அதாவது ஒரு மீடியம் சைஸ் ஒரு 100 gram ஃபிஷ் எடுத்திங்கன்னா இதில் நம்மளுக்கு 30 gram ப்ரோட்டீன் கிடைக்கும். கேலரிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 152 calories வரும். இதில் அதே மாதிரி ஃபிஷ்ங்கும் போது ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்க்கு ப்ளஸ் வந்து நம்மளோட ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ ஃபிஷ்ஷும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்பர் 8 வந்து சோயாபீன்ஸ். சோயாபீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 gram சோயாபீன்ஸில் நம்மளுக்கு 37 grams ப்ரோட்டீன் கிடைக்கும் அண்ட் கேலரிஸ் வைஸ் பார்த்தோன்னா 355 calories இருக்குது. உங்களுக்கு சோயா பீன்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து சோயா மில்க் கிடைக்குது, சோயா பன்னீர் அண்ட் சோயா சீஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த சோயான்றது வந்து ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் சோயா ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அண்ட் 1 cup நம்ம சோயாபீன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் சுண்டல் அந்த மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி. இது எடுக்கிறதும் ஈஸி, நம்மளுக்கு ப்ரோட்டீன் கண்டக்டும் அண்ட் கேலரிஸ் வைஸ் நம்மளுக்கு ஒரு டயட் சார்ட்ல ஃபில் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சோ இது உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 9, பயிர் வகைகள். அதாவது பச்சை பயிறு, கொண்டக்கடலை இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இதில் வரும். இது ஈஸியாக நீங்கள் சுண்டல் பண்ணி சாப்பிடலாம் அண்ட் ஒரு 100 grams அதாவது அப்ராக்சிமேட்டாக 1 cup நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு இதில் வந்து 24 grams ப்ரோட்டீன் கிடைக்குது அண்ட் இது கேலரிஸ் வைஸ் பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போகாது. ஒரு 120 to 150 calories தான் வரும். நீங்கள் எடுக்கிற அப்ராக்சிமேட் உங்களோட பவுல் கவுண்ட்டை பொறுத்து இருக்குது அண்ட் இதுவும் நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ப்ளஸ் நம்மளுக்கு அந்தளவுக்கு மற்ற ஐட்டம்ஸ் மாதிரி இது கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுத்து குக் பண்ணி ராவா சாப்பிட முடியாதுன்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் பாயில் பண்ணி கூட சால்ட் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். இதுவும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர். பன்னீர் வந்து ஒரு வெஜிடேரியன் ஃபுட் அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டும் கூட. ஸோ இந்த 100 grams பன்னீர் எடுத்தோம்னா அதில் நம்மளுக்கு 18 gram ப்ரோட்டீன் கிடைக்குது. ஒரு கேலரிஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 328 calories வரும். இது ஒரு வெஜிடேரியனில் ஹை ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளோட லிஸ்ட்டில் 10th இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாப் 10 ஃபுட் அதாவது ஈஸியாக கிடைக்கிற ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். நான் சொன்ன வேல்யூ எல்லாமே வந்து அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான், ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய சைஸ் அதாவது உங்கள் கிராம்ஸ் அண்ட் கப் சைஸை பொறுத்து இந்த வேல்யூஸ் மாறும். அதே மாதிரி நம்ம இனிஷியல் கான்வர்சேஷனில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 1 kg 1 gram ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட்னு. இப்போ நீங்கள் அதுவே ஒரு நல்ல ஆக்டிவ் பர்சன், ரொம்ப நீங்கள் வந்து ஜிம் போவீங்க, நிறைய டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டி நிறைய இன்வால்வ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப் டு 2.2 grams வரைக்கும் எடுக்கலாம். 1 kg 1 gram மினிமம் ரெக்குவயர்மெண்ட்லேருந்து 2.2 grams வரைக்கும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் மினிமம் 1 kg 1 gram அதுக்கு கம்மியாக போகாதுங்க, ஏன்னா அதுக்கு கம்மியாக போகும்போது நம்மளோட உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ப்ளஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப டயர்டாக வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால கண்டிப்பாக மினிமம் 1 gramன்றது நம்மளுக்கு டெய்லி ரெக்குவயர்மெண்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் யூஸ்ஃபுல் வீடியோவில் சீக்கிரமாக பார்க்குறேன் உங்களை. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் அண்ட் வாட்சிங். பாய்.